மகாபெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கோபுரம் டிவி .com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆன்மீக அன்பு வணக்கங்கள். நாம் தொடங்கியிருக்கும் இந்த பகுதி காஞ்சி மகாபெரியவரை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றி, அவர் செய்த லீலைகளை பற்றி, அவரது காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற மிகப்பெரிய நமது பெருமை, நமது பாரத மண்ணின் பெருமை. அற்புதமான ஒரு மகான், ரொம்ப எளிமையான மகானும் கூட. நாம் இந்த பகுதியிலே பார்க்கப்போவது அவர் தனது திருவாக்கால் மலர்ந்தருளிய, அவர் பல இடங்களுக்கு, உங்களுக்கு தெரியும், அவர் முகாம் இடத்துக்காக பல இடங்களுக்கு போவார், பல கோயில்களுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக நடைப்பயணத்திலேயே அவர் பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறார். அதுதான் உண்மை. பல லட்சம் மைல்கள் அந்த மகாபெரியவர், அதாவது ஆதிசங்கரருடைய அவதாரம் என்று கருதப்படுபவர், தனது எளிய மொழிகளால், ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பெருசாக சொன்னால் புரியாதுன்னு அவருக்கு தெரியும், ஆனால் ரொம்ப எளிமையாக தெய்வத்தின் குரல் என்ற புத்தகத்தின் மூலம் நமக்கு மிகப்பெரிய தத்துவங்களை அவர் வாரி வழங்கியிருக்கிறார். நாம் பல பகுதிகளை நாம் இதிலே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கப் போகிறோம். அதிலே இன்றைக்கு முதலாவதாக எந்த காரியத்தை தொடங்கினாலும் நாம் விநாயகனை வைத்து தொடங்குவது வழக்கம். பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு என்று சொல்லுவோம். அதுபோன்று இந்த நிகழ்ச்சியும் நாம் விநாயகரை கொண்டே ஆரம்பிப்போம். விநாயகரை பற்றி மகாபெரியவர் சொன்னது, பிள்ளை யார், இந்த பிள்ளை யார். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தெய்வத்தின் குரலில், பளிச்சுன்னு நமக்கு புரிகிற மாதிரி. பிள்ளை அப்படின்னா ஒரே பிள்ளை தான், அது யார், அது பிள்ளையார் தான். ரொம்ப தெளிவாக அடித்தார் மகாபெரியவர். இதை விட ஒரு தெய்வத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை யாருமே சொல்லியிருக்க முடியாது. அதுவும் இவ்வளோ எளிமையாக, பிள்ளைன்னா யாருங்க இந்த உலகத்தில், அவர் பிள்ளையார் தான் அப்படின்னு சொன்னார். அவர் இந்த பிள்ளையார் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பல விஷயங்களை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இது வந்து நம்ம டெய்லி நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளையார் கோயில் போவோம், தேங்காய் உடப்போம், கற்பூரம் காமிப்போம், தீபம் காமிப்போம், இதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் இந்த பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எங்கள் மகாபெரியவர் போட்டு உடைக்கிறார். என்னன்னு பார்ப்போம் அந்த ரகசியத்தை. விநாயகருக்கு பல மந்திரங்கள் இருக்கின்றன, அது எல்லாருக்கும் தெரியும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே, நிறைய இருக்குது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அல்லல்போம் வல்வினைப்போம், நிறைய இருக்குது. ஆனால் பிள்ளையாருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. அது யார் எழுதினது? ஔவையார் எழுதின விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் நம்ம போய் பிள்ளையார் வாங்கி, ஒரு பிள்ளையார் கூட வாங்கி, அப்போ அங்கே கடையெல்லாம் வைப்பாங்க. ஒரு விநாயகர் அகவல் புக்கோட ஒரு எருக்க மாலையோட ஒரு புக்கு வைப்பாங்க, அந்த புக்கை வாங்கிட்டு வருவோம். சரி படிக்கணுமே அப்படின்னு அதை படிப்போம். சில பேர் பொறுமையாக படிப்பான், சில பேர் அவசரமாக படிப்பான், பூஜை முடிக்கணும், ஆஃபீஸ் போகணும், இந்த கவலையில் படிப்பான். ஆனால் அந்த மந்திரம் அப்படி படிக்க வேண்டிய மந்திரம் அல்ல. இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அதில் அவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விநாயகர் அகவலை நீங்கள் முழு மனதோடு படித்தால், இது நான் சொல்கிற விஷயம் இல்லைங்க, மகாபெரியவர் தன்னோட தெய்வத்தின் குரலில் முதல் பாகத்திலே முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருக்கிறார். விநாயகர் அகவல் என்பது நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போகிற ஸ்லோகம் இல்லை. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த விநாயகர் அகவலில் யோக சாஸ்திரம் முழுவதையும் ஔவையார் அதிலே வைத்திருக்கிறார். சரி, இதுக்கு என்ன விசேஷம்? இதை நம்ம படித்தோம்னா டெய்லி கருத்தூன்றி மெதுவாக காலையும் சாயங்காலமும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் சரியாயிடுமா. அது என்ன அப்படின்னு சொன்னால், மகாபெரியவர் சொல்கிறாருங்க, இது நம்ம இதெல்லாம் பார்க்குறதில்ல, நம்ம ஏதோ புக்கு படிக்கிறோம், ஏதோ ஸ்லோகம் படிக்கிறோம், பிள்ளையாருக்கு தலையில் கொட்டிக்கிறோம், இது மட்டும் இல்லை. இதை படிச்சிட்டிங்கன்னா உச்சந்தலை நரம்பிலிருந்து உள்ளங்கால் நரம்பு வரை இருக்கிற அந்த நரம்பு சிஸ்டம் சரியாக போயிடுமா. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யோகாசனம் பண்ணுறதுக்குரிய பலன் என்னவோ அது நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த விநாயகர் அகவலை கருத்தூன்றி படித்தால் அது கிடச்சிடுமா. இந்த மகாபெரியவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே, விநாயகருடைய பூஜையின் சிறப்புகளை அவர் சொல்கிறார். ஒரு வாட்டி ஔவையார் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பிள்ளையாருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம், நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் முருகன் நினச்சிட்ருக்கோம். ஔவையாருக்கு பல பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஔவையாருக்கு மிக 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 பிடித்த தெய்வம் விநாயகர் தான். அந்த விநாயகருக்கு அருகம்புல் போட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சுந்தரர் வரார். ஏன்னா சுந்தரர் கைலாசத்துக்கு போயிட்டுருக்கார்.
அப்போ சுந்தரர் வந்து ஔவையாரை கூப்பிட்டாரான். ஔவையார் நீங்கள் வாங்க நம்ம கைலாசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரான். அப்போ ஔவையார் சொல்கிறாங்களா, எனக்கு கைலாசத்தை விட எனக்கு பிள்ளையார் பூஜை முக்கியம் இல்லையா, அதனால் நான் இந்த பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு தான் நான் கைலாசத்துக்கு வருவேன் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்களாம். உடனே சுந்தரர் சொல்கிறாங்க, எனக்கு அது காத்துன்னுக்கிறது நேரம் மூலமாக நான் கிளம்புறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாராம். என்ன வயசாச்சு அவனை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டு இருக்கிற ஔவையார் சொல்கிறாங்க, இல்லை இல்லை எனக்கு கணபதி துணை இருக்குது, நீங்கள் போங்க நான் பின்னாடி கைலாசத்துக்கு வரேன் அப்படின்னாங்களாம். பிள்ளையார் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாராம். அவர்களே இது வந்து மகாபெரியவர் சொல்லும்பொழுது பின்னாடி ஒரு கருத்தை நமக்காக வைக்கிறார், அதை நான் பின்னால் வருகிறேன். அப்போ ஔவையார் பிள்ளையார் பூஜை பண்ணி முடித்த உடனே பிள்ளையார் எதிர்க்க வராராம். ஔவையார் எதிர்க்க என்ன சுந்தரர் இதை கேட்டானே உடனே அப்படின்னு கேட்டாராம். ஆமாம்மா அவங்க கைலாசத்துக்கு போகிறாங்க, எனக்கு ஓம் பூஜை தான் முக்கியம் அப்படின்னு உடனே பிள்ளையார் இடத்துல பண்ணாராம். தன் துதுக்கியால் ஔவையாரை தூக்கி நேரம் கொண்டு போய் கைலாசத்தை போட்டாராம். ஔவையார் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சுந்தரர் பின்னாடி கைலாசத்துக்கு வராராம். அப்படின்னா பார்த்துக்கோங்க என்ன ஒரு அற்புதமான சக்தி அந்த விநாயகருடைய பூஜையிலே என்பது. இப்போ இதில் நமக்கு பெரியவர் நமக்கு சொல்கிறது என்ன தெரியுமா, நம்மளை கைலாசத்துக்கு கொண்டு போய் பிள்ளையார் போட்டுருவார்ன்ற அர்த்தம் இல்லை. விநாயகர் பூஜையை நீங்கள் செய்தால் கைலாசத்துக்கு போகிறது என்பது மிகப்பெரிய விஷயம் இல்லையா, சிவனை பார்க்கறதுன்றது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போது இந்த விநாயகர் பூஜையை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்களது வாழ்வில் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான் என்பதை மகாபெரியவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். இதை விட மகாபெரியவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், இந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு காரியம் ஆனால் நம்ம போய் கேட்போம், யார்ட்டையாவது கேட்போம், வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் பிள்ளையாருக்கு தேங்காய் ஓடுறா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம போவோம் கடைக்கு போவோம், ஒரு தேங்காய் வாங்குவோம், பிள்ளையார் கொடுப்போம். ஆனால் அதன் தத்துவம் முதல்ல நண்பர்களே, மகாபெரியவர் சொன்னது இந்த நாம் இலக்கியமாக நீங்கள் புராணமாக இதிகாசமாக நீங்கள் அதை சொன்னீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது பல பேர் பல பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய அகந்தை கடவுள் முன்னால் சிதற வேண்டும் இல்லையா, நம்முடைய நமக்கு நான் என்ற ஆணவம் கடவுள் முன்னால் இருக்கக்கூடாது, சிதறணும். கடவுள் முன்னால் மட்டும் இல்லை, எப்போ நமக்கு நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது, இந்த ஆணவம் சிதற வேண்டும் என்பதற்காக நாம் சிதறுகாய் உடைக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் மகாபெரியவர் அதை வித்தியாசமாக பார்க்குறாரு. நம்மள்கிட்ட என்ன பார்க்குறாரு அப்படின்னா, நீ சிதறுக்காயை பிள்ளையாரை வேண்டி நீ உடைச்சேன்னா அது எப்படி தூள் தூளாக அந்த தேங்காய் போதோ அதை மாதிரி உன்னுடைய பாவங்கள் சிதறாக, அதாவது செதில் செதிலாக போய்விடும் என்று மகாபெரியவர் சொல்கிறார். அது தேங்காய் உடைக்கிற அற்புதம். இன்னொரு விஷயம் மகாபெரியவர் சொல்கிறார், நமது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. ஒவ்வொரு மாதம் சதுர்த்தி வரும், இந்த சங்கடஹர சதுர்த்தியின் போது நம்ம என்ன பண்ணணும்னு பெரியவர் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார். அது நம்மளால் முடியும், ஆனால் நம்ம பண்ணுறதில்லை, ஏன்னா இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கிறதில்ல. ஆனால் இது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இதை தொடர்ந்து பாருங்கள், இதில் பல விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் தர இருக்கிறோம். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான முறைகள், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழக்கூடாது என்பதை மகாபெரியவர் ரொம்ப தெளிவாக தெய்வத்தின் குரலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே ஒன்று சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் எதை வேணால் வேண்டிக்கலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. இந்த தேவையோடு தான் நம்ம கோயிலுக்கு போய் பகவானை பார்க்குறோம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி பின்பற்றினால் நமக்கு நிச்சயமாக காரியம் நடக்கும் என்பதை மகாபெரியவர் தெளிவாக சொல்கிறார். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் எதை வேணால் வேண்டிக்கோங்க, ஓ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, விநாயகர் முன்வைத்து ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி அன்றும் காலையிலேருந்து நீராகாரம் மட்டும் சாப்பிட்லாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீராகாரம் அப்படின்னா காஃபி பால் டீ எது வேணால் சாப்பிட்டுக்கலாம், காலையிலேருந்து அது மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காற்றால் குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சந்திரன் வந்ததுக்கப்புறம் சந்திரனை பார்த்துட்டு, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அதையும் பெரியவரே வேடிக்கையாக சொல்கிறார், மற்ற நாள்லாம் சந்திரன் உன் கண்ணில் படும், ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சந்திரன் உன் கண்ணில் படாது அப்படின்னு பெரியவரே சொல்கிறார். ஆனால் அதை பார்க்கணுன்றார், அதை பார்க்கணுன்னா உனக்கு என்ன கிடைக்கணும், விநாயகர் அருள் இருந்தால் கண்டிப்பாக உன் கண்ணில் சந்திரன் தெரியும். அந்த 6 மணிக்கு அந்த சந்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு செதர்காய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் ஏதாவது சாப்பிடணும். இதை சாப்பிட்டு இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன விநாயகரிடம் கேட்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நான் சொல்லவில்லை, மகாபெரியவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த விநாயகர் பூஜைகளை கடைபிடியுங்கள்,
தினமும் செய்யுங்கள், தினமும் விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள், நீங்கள் மட்டும் சென்றால் போதாது, உங்கள் குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள். அதான் மகாபெரியவர் சொல்றாரு, குழந்தைகளுக்கு பிடித்த தெய்வம் பிள்ளையார், பிள்ளையாருக்கு பிடித்தது குழந்தைகள் என்று அழகாக சொல்கிறார். எனவே இதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுங்கள். வாழ்க வளமுடன். மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல்.